வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் நந்தினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு 600 மார்க் எடுத்துச்சு. பட்டி தொட்டியும் பரவச்சு வச்சுச்சு. நியூஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக அந்த நியூஸ் தான் நீ ஓடும், ஒரு ரெண்டு மலைக்கு இந்த நியூஸ் தான் ஓடும். டீச்சர் பாராட்டுறது, அம்மா பாராட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரவை பாராட்டுறது, அப்புறம் அந்த பொண்ணை பற்றி பெருமையாக பேட்டி சொல்கிறது, அப்படி படிக்கும் இப்படி படிக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் இன்றைக்கி கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு பாராட்டு தெரிஞ்சிருக்காரு. படிக்க எதுவும் உதவி உதவி தேவைன்னா கேளுமா அப்படிமானு. உடனே அந்த பொண்ணும் எப்போயும் போல் வெளியில் பேட்டி கொடுத்து வச்சுச்சு. நம்ம முதல்வர் இப்படி இருப்பார்னு தெரியாது, அப்படி இருப்பார்னு தெரியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐபெரியசாமி அவர்கள் அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்டு ஊட்டி விட்டார். இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடக்கிறதான். ஒரு ஆள் பாஸ் ஆகிட்டு அப்படின்னாக்கா அவளை பற்றி அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன ஆனாக ஏதானாக லைஃப் என்னாச்சு கவனிச்சாலும் வச்சாவில் அப்படிங்கிறது தெரியாது. ரைட்டு, இதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு இதில் என்னன்னாக்கா இந்த பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, ஆனால் இந்த பொண்ணுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு பா இந்த பொண்ணு நீட்டு தேர்வு எழுதி தான் பாஸ் ஆக முடியும், ஆனால் இவ்வளோ மார்க் எடுத்துச்சு, அது நீட்டில் பாஸ் ஆக முடியுமா வைக்குமா, அதுலேயும் அரசியல் இருக்க வைக்கிது அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு கமல்லாம் போட்டாங்க. நம்மளும் அதான் உண்மை போல, ஆமாம் உண்மை தான் அப்படின்ட்டாங்க. 12th முடித்தாலே நீட் தேர்வு தானே அடுத்து டாக்டர்கிட்ட படிக்கணுமா அப்படின்னு தான் கடைசி பார்த்தா அப்புறம் தான் உண்மை தெரியுது. இந்த பொண்ணு படிச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு குரூப்போ செகண்ட் குரூப்போ கிடையாது, தேர்டு குரூப் எடுத்து படிச்சிருக்கு, அதான் அக்கௌண்ட்ஸு தேர்டு குரூப்பு. இப்போ பார்த்தி அப்படின்னாக்க இந்த பொண்ணு என்னதான் ஆக முடியும், டாக்டர் அப்படியே ஆக முடியும் கிடையாது. இல்லை இந்த பொண்ணு தான் இந்த சொன்னிச்சா கிடையாது. ஆனால் இதையும் ஒரு அரசியலாக்கி பார்ப்போம் அப்படின்னு சில பேர் வந்து பல காலமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா. அதான் இதை திராவிட மாடல், கண்ணை மூடிக்கிட்டு எதையும் நம்புறது எதையும் பேசுறது அதான் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் போட்டுக்காருவாங்க கமாண்டு. மருத்துவம் படிக்க இதை விட வேறு என்ன தகுதி வேணும்? இந்த தங்கத்துக்கெல்லாம் மருத்துவ சீட் கூப்பிட்டு கொடுக்கணும், ஆனால் நீட் எழுதி தான் வரணுங்கிற தடைக்கலாம். பாருங்கள், நீட் எழுதணும்னு சொல்லுவானுங்க, அதில் மார்க் வேணும்னு சொல்லுவானுங்க, 500 எடுத்துட்டு 5 ஆன்லைன்லேயே நீட் கோச்சிங் போனவங்களுக்கு தான் நீட்டு இதில் இதில் பாஸ் ஆக முடியும் அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக தெரிவிச்சிருக்காரு. இன்னொருத்தர் போட்டுருக்காருங்க, இந்த மாணவிக்கெல்லாம் முழு ஸ்காலர்ஷிப் கொடுத்து மருத்துவ கல்லூரியில் படிக்க செய்யலாம். அப்புறம் நீட் தேர்வுனா என்னன்னே தெரியலை, அவ்வளோதான். நம்மளை அப்படிலாம் அடிமுட்டால் ஆக்கி வச்சுருக்காங்க. நம்மளுடைய பேரை வந்து அடிமுட்டால் ஆக்கி நீ எதையும் தெரிஞ்சுக்க எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காத, என்ன கண்ணை முடிக்கி நாங்கள் சொல்கிறத கேளு, நாங்கள் சொல்கிறத கோஷம் போடு, ரைட்டா? 5 ஒரு தடவை அவங்க சொல்ல மாதிரி ஓட்டு போடு, உங்களுக்கு கோழி பிரியாணி கட்டிங்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்காருவாங்க கமாண்டு. அரசு இந்த பெண்ணுக்கு நேரடியாக மருத்துவம் படிக்க சீட் கொடுக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு எப்படி சீட்டு இது எதுக்கு அந்த பொண்ணு என்ன டாக்டர் பிடிக்கிறேன்னு சொன்னிச்சு, அதை டாக்டருக்கு படிச்சிருக்கா இல்லை? அப்புறம் என்ன அர்த்தம் கீழே போட்டிருக்காங்க? வர படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிக்கலாம் உங்களுக்கு அறிவு இருக்க மாட்டான்னு போட்டிருக்காங்க. யார் இந்த மாதிரி கமாண்ட் போகிற ஆளுகளை? இதையும் தெரியாமல் நம்மளும் கமாண்ட் போடுவோம், நிறையா பார்த்துருப்போம். அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போடுவோம், அப்பா நீட் தேர்வு மக்களுக்கு எதிரானது, மாணவிக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படின்னு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத இப்போ வந்து தெரியப்படுத்திருக்கா. இந்த மாதிரி ஒரு சில பேர் தெரியப்படுத்துறனால தான் நமக்கு தெரியுது. இல்லை அப்படின்னாக்கா சிலர் சொல்கிறத நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் இருப்போம். இதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரணும். ஏன்னா இதையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் ஒரு இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படி தான் புலப்போடும் அப்படின்ட்டு அரசியல்வாதி நினைக்கிறாங்க. அவளை வச்சுருக்க தொண்டர்களையும் வச்சு அதை தான் பண்ண சொல்கிறாங்க. தொண்டர்கள் குண்டராகள் தான் இருக்காங்க. நல்ல தொண்டர்கள் இருக்காங்கன்னா இல்லை, அரசியல் தலைவர்கள் ஒழுங்காக இல்லாத போது தொண்டர்கள் எப்படி ஒழுங்காக இருப்பாங்க? என்னதுன்னு சொல்கிறது, அரசியல் ஓடிக்கிட்டு அப்படி தான் இருக்குது. நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.